இப்போ பதினஞ்சாம் அத்தியாயத்தில் சாமி என்ன சொல்கிறேன்னா, சிஷ்யன் கேட்குற குரு முன் அத்தியாயத்தில் பிராணனாயிருக்கும் சூரியன், நமக்கு சூரியன் இருந்தாலும் பிராணன், பிராணனாயிருக்கும் சூரியன் நம்ம புரூ மத்தியத்தில் இருக்கும்போது அப்போ யாதொரு காலமும் இல்லை சொன்னால சொல்கிறாரு. இப்போ பாவி இப்போ நடக்க போகுது, நடந்துட்டு இருக்கிறது, நீ நடக்க போவது, அந்த மாதிரி மூணு காலங்கள் இருக்குது. அதுக்கு தமிழில் என்ன சொல்லுன்னா, நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம்னு நினைக்கிறேன். இ மூணு காலங்களும் இருக்குது, ஆனால் உலகத்தில் அப்படி பேசிட்டு வருது. ஆனால் நீங்கள் சொல்லுது பூமத்தியத்தில் பிராணனாயிருக்கிற சூரியன் எப்போ பிரகாசிக்கணுவோ அப்போ இந்த காலங்கள் இல்லையே சொல்லுது. அது எவ்விதம், அது எந்த விதத்தில் சொல்லுங்க சொல்லுது. அப்போது குரு சொல்லுது இந்த மூணு காலங்கள் எதுலானு தெரியுமா? இந்த மூணு காலங்களை பற்றி வந்து உனக்கு தெரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது. அப்போ பூதம் என்னது கழிஞ்சது, இப்போ நடந்து முடிஞ்சதை பற்றிட்டு ஒரு காலம், இப்போ நடக்கப்போ நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு காலம், இனி நடக்க போகுது அது பாவி காலம். இது மலையாளத்தில் அது மூணு காலங்களை பார்க்கும் சொல்லுது. இதே பிரகாரமாக எங்கனையானு வருது இதாக நோக்குவின் நீ காணுது என்ன ஒரு புஸ்தகமாக இப்படி வர கொஞ்சம் சாத்தியதும் இல்லை. காரணம் என்னென்னா, இது நோக்குவேன் பரையுமோ ஒரு புக்கு அவிடை இருக்குது, இதெந்தான் அதொரு புஸ்தகமாக. இதனை நாம் இப்போ எந்த செய்யணும், கை கொண்டு தூக்க போகுது, தொடாம பாவிக்கணும், தொட்டுட்டில்ல. அந்த இப்போ பாரு இங்கே என்ன இருக்குது, ஒரு புக்கு இருக்குது, அதை நான் என்ன செய்ய போகிறேன், தொடாம போகிறேன். ஆனால் அது ஏது காலமானு, பாவி காலம், வரப்போகிற காலம், தொட்டுட்டில்ல, தொட்டாத்தான் பாவி காலம், தொடப்போகிற இல்லை வரப்போகிற இல்லை நடக்கப்போகுது. நாளைத்தைக்கு பற்றி இது இந்த நிமிஷம் இல்லை, அடுத்த நிமிஷத்துக்கு பற்றி பேசுகிறதாக்கும் பாவி சொல்கிறது. நிகழ்காலம் இல்லை, அதுக்கு என்ன காலம் சொல்லுவீங்க தமிழில்? வருங்காலம். வருங்காலம் ஆக்கும். அப்போ எந்தாகுன்னு ஒரு புஸ்தகத்தை பிடிச்சிருக்கணும். இப்போ எந்த இது புஸ்தகத்தை தொட்டாச்சு, அப்போ அது ஏது காலமாக வர்த்தமானம், நிகழ்காலம். இப்போ நடந்துட்டு இருக்கு, புஸ்தகத்தை தொட்டாச்சு. ஈ புஸ்தகத்தை நாம் இப்போ எந்த செய்யணும், கையிலெடுத்து, அது ஏது காலமான, பூதகாலமான, கழிஞ்சு போன காலம். அப்போ பூதம் வர்த்தமானம் பாவியோ அல்ல, பாவி வர்த்தமானம் பூதம் ஏதாണ് உண்டாகுന്നത്? புரியுதா? இப்போ சொல்ற விதமே தப்பு சொல்ற சாமி. எப்படின்னா, நிகழ்காலம் வர்த்தமானம், நிகழ்காலம் பண்ணது வர்த்தமான காலம், பூதம் பண்ணது பூதம் வர்த்தமானம் பாவி, அதல்லங்கி பாவி நாளைக்குள்ள காலம், வர்த்தமானம் இப்போழுள்ள காலம், பூதம் பண்ணி நேத்து உள்ள காலம் என்னானோ பரையண்டது. இப்போ தொட்டாம் போயிருச்சு, தொட்டுருச்சு, தூக்கிருச்சு. இப்போ தொடாம் போகிறது தான் ஃபஸ்ட்டு வருது, நிகழ்காலம் எல்லாம் வருது, பாவி காலம் எதிர்காலம் தமிழ்ல நிகழ்காலம் பரையணும் நடந்துட்டு இருக்கிறது, அதுவும் வருதில்ல, முடிந்து போன காலமும் வருதில்ல, எதிர்காலம் எதிர்காலம் தான் வருது சாதி சொல்லுது. அப்போ பாவி காலம், வர்த்தமான காலம், பூதகாலம் என்னும், அப்போ வரப்போற காலம் ஆனு ஃபஸ்ட்டு வருது. என்னால் நீங்கள் வல்லதும் பிரவர்த்திக்கணுமெங்கில் பாவி இல்லாது பிரவர்த்திக்கன் சாதிக்குமோ? சாதிக்கல. இப்போ நம்ம எதையும் செய்யறேன்னா நாளே வரட்டும் ஒரு செயல் இல்லாம செய்ய முடியாது. அது ஏது பிரகாரம் வந்தால், நீங்கள் இவ்வளோ வருவான் வேண்டி நீங்கள் வீட்டில் இருந்து புறப்பட்டு நீங்க இங்க வர்றதுக்காக வீட்டில இருந்து கிளம்பிட்டீங்க. அப்போ வீட்டிலிருந்து புறப்பட்டுச்சு. பாவி காலமும் இவ்வளோ எத்துவான் வேண்டி நடந்தது வர்த்தமான காலம். இப்ப நீங்க இங்கிருந்து வரா வேண்டி அங்கிருந்து புறப்பட்ட காலம் என்னது? வருங்காலம். இவ்வளோ எத்தவும் இல்லை, அங்கே நடக்கவும் தொடங்கலை. அப்ப என்ன ஆகும்? பாவி நாளத்தைக்குள்ள காலம் புரிஞ்சுதா? எதிர்காலம். எதிர்காலம் இல்ல, இவிட எத்துவான் வேண்டி நடந்தது என்ன காலம்? நிகழ்காலம், நடக்கிற காலம். அதே ஐந்து நிகழ்காலம் தான் நான் சித்தவேதத்தில் படித்தேன், நிகழ்காலம். அப்போ இவட எத்திய சேஷம் என்ன காலம் ஆகுது?
கடந்த காலமா? ஆ, கடந்த காலம் ஆகுது. அப்போ பாவி என்று வச்சால் சலனமான. பாவி வேணா நம்ம நாளை என்றது சலனமான. அது ஒன்றுமில்லாத அவஸ்தையில் இருந்தான பாவி காலமாக சலனம் உண்டாகுது. சலனத்துக்குன்னு சலனம் பண்ணா சலிக்கிறது, இழகிறது. தமிழில் என்ன சொல்லுவீங்க? ஆடுறதுன்னா அசையறது. புரியுதா? அசையறது தான் பாவி காலம் என்று சொல்கிறது. அது எங்கே என்னால் ஜடத்தின் சலனம் உண்டெங்கி பாவி காலம் உண்டாகும். ஜடத்துக்கு எப்போ சலனம் அணக்கம் இருக்கிறதோ அப்போ வருங்காலம் உண்டாகும். யாதொரு பிரவர்த்தியும் செய்யா சாதிக்கிறதல்ல. அங்கே என்னால் நீங்கள் ஈ இருந்ததிக்கில் நின்று எழுந்தேல்க்கணும். என்னால் நீங்களோட கையும் காலும் வேதிச்சால் நீங்கள் இள அது நம்ம வெட்டி விட்டுருச்சு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னு சங்கல்பிச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எழுந்திருக்க முடியுமா? உடம்பு அசைக்க முடியுமா? அசைக்காமல் நீங்கள் அங்கே போக முடியுமா? அப்போ என்னது வருங்காலமும் அதெல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது, சாதிக்கிறதல்ல. அது எந்த கொண்டால் சலனம் இல்லாதது கொண்டாணு. எந்தகொண்டு உடம்பு அசைக்க முடியறதில்ல, அதுகொண்டாணு. சலிக்கிற ஜீவசக்தியாய வாயுவான அது பாவியாகணும். ஆ வாயுவில் நின்று உல்பவிச்ச மனசான வர்த்தமானம் மாய் நடக்கிற காலம். புரியுதா? ஈ சித்தவேதத்தில் என்ன நீங்கி எடுத்தாலும் மனசு പിന്നെ വായു ശരീരം ഇതെത്തമ്പറ വേറെ എതുമേയില്ല. നിങ്ങൾ അണ്ടങ്ങളെ പറ്റി പേശ്രേനാലും വരുംകാലത്തെ പറ്റി പേശ്നാലും പിന്നെ ബ്രഹ്മത്തെ പറ്റി പേശ്നാലും എല്ലാതും കണക്ഷൻ പറയണത് നിഷ്കളങ്കമായി നീ ഇരിക്കുംതോറും ഉ മനസ്സ് ചലിക്കലേനാ അങ്ങേ பிரம்மத்தை உணர முடியும். புரியுதா? எப்போ நின்ற மனசு சஞ்சலமாய் நிர்விகாரி ஆயிட்டு நிர்மோகி ஆயிட்டு நிர் இதாயிட்டு இருக்கும்போ நீ பிரம்மத்தை உணரும். எப்போ நீ சஞ்சலமாயிட்டு மனசு இழகி வெளி உலகத்துக்கு வரணும் அப்போ உனக்கு இந்த உலகத்தை தான் பிரம்மமாக தெரியும். புரியுதா? இப்போ ஒரு ஞானிக்கு லோகமும் ஒரு அஜ்ஞானி, அஜ்ஞானி பண்ணால் சத்தியத்தை உணராத்தவர் ஆரோ அவர் தான் அஜ்ஞானி. அதான சத்தியம். இப்போ நம்ம சொல்லுவோம் நமக்கு படிப்பு இருக்கு அறிவு இருக்கு அதுதான் ஞானம்னு விசாரிக்கும். அப்போ நீங்கள் சத்தியத்தை உணர்ந்திருக்கீங்களா? உணரல. அப்போ நீங்கள் உணர்ந்த பயிற்சி பயிற்சி இருக்கு. ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. வித்யார்த்தினா வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட். அது நான் உணர்ந்தவன் நான் சொல்லலையே. நான் உணர்ந்தவன் சொல்லல. அது திருதராஷ்டிரம், அதுதான் உதாரணம். திருதராஷ்டிரக்கு எல்லாம் தெரியும், பகவான் மும்பில் இருக்குது, எல்லாம் உணர்த்துது. ஆனால் உணர முடியுதா? நம்மளெல்லாம் திருதராஷ்டிரம் மாதிரி என்ன சக்தி முன்னாடி புக்கில் தக்க தெளிவு ஒரு சந்தேகம் இல்லை. புத்திக்கு தெரியுது, யுக்திக்கு தெரியுது, ஆனாலும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அபியாசம் பண்ணாதான் அபியாசம் ஆறு பண்ணும். அங்கே ஆனால் நீ இந்த வயசில் உணர்ந்திருக்கும், நீ உணர்ந்தியா? ஒரு கேள்வியோ ஈஸியான ஒரு பதிலோ கிடையாது. பட்டன் பட்டன் சொல்ல மாட்டான். சரணம் இல்ல, கதி ஒன்னே இல்லும். அது சரணகதி, ஊர்தகதி, ஆகதி, கதின்னு ஒழுங்கப்படுக்கணும் சொல்றது. அதன்னே சாமி சொன்னதே நான் சொல்றது. நீ ஒரு கதியாய்ட்டு இருக்கும் போது நின்ற கதி ஊர்தகதியும் அது ஆட்டோமேட்டிக் ஆகிறதாக்கும். ஊர்தகதியாக எடுத்து நேரம் கொண்டு அவங்க போய் சேர்றதில்லை. நீ ஏககதியாக எடுத்து சதா பிராணாயாமத்தில் இருந்து மனசு வெளிவிடாமல் உன் மனசின் சிரசுக்குள்ளே கொண்டு போய் திருஷ்டியும் மனசும் கொண்டு நிறுத்திட்டு தேகம் அசையாமல் மனசு அசையாமல் நீ இருந்து கழிஞ்சால் நீ பிரம்மத்தோணரும். அப்போ ஈ சமீரண கதியும் கிடைக்கும். கதிக்கு 100 பேர்கள் இதொன்னு படிக்காத ஈ சித்தவேதையை படிக்காதவருக்கு இதொக்க அனுபவிக்கா பற்றிண்டு அவர் பரையண்டா. இது நீங்கள் படித்ததானு. அது சுஷுப்னா நாடி இருக்கு, இந்த நாடி இருக்கு, அந்த நாடி கூட இந்த பார்க்கு பேசுறதல்ல. படிக்காதவங்க என்ன உணர்றாங்க? அதில் ரமண மகர்ஷின் எடுத்து போயிட்டு ஒருத்தர் வந்து சோதிக்குது,
அது என்ன பாருங்க, சில புக்குகள் வாய்க்கணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் விவரம் ஏதோ சித்தவேதை ஒழுங்காக படிக்கணும். படித்தேன்னா அடுத்து எந்த புக்குன்னு அவங்களுக்கு தெளிவு சித்தவேதை லிங்க் கொடுத்துரும். ஏன்னா எல்லா நூலுக்கு சர அம்சம் தான் சித்தவேதம். சித்தவேதம் நீ படிக்க வேண்டாம் சொல்லலை தேவா, പക്ഷെ നീ വായിക്കുന്ന സിദ്ധവേദം കൊണ്ട് നീ ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഈ നീ ഒരാളോട് ചോദിക്കുന്നു ഈശ്വരൻ എന്താണ് ഞാനും എന്താണ് ചോദിക്കുന്നുണ്ട് പറഞ്ഞാൽ അതിന് ആൻസർ ആരും കേൾക്കണം കാണാനില്ല. ഈ ആൻസർ നീ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യണം. സരസ്വതി ദേവി ആരാണ്, ബ്രഹ്മ ആരാണ് ഞാനും കേൾക്കും, എന്നിട്ട് സിദ്ധവേദം പഠിക്കും കേ പറയും. ഇതേ എല്ലാവരും പറയണം, ബ്രഹ്മ ആരാണ് തൊട്ട് കാണിക്കാൻ അറിയണം, പറഞ്ഞു കൊടുക്കാൻ അറിയണം. ഈ കേൾവിൻ്റെ ഒപ്പം അതിൻ്റെ ആൻസർ അടിച്ച് വിളിക്കണം. അതിന് സിദ്ധവേദം പഠിച്ചിട്ടുണ്ടാകണം. അതേസമയത്ത് ബ്രഹ്മ ആരാണ് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇപ്പം ഞാനും കേൾക്കറേ, നിങ്ങൾ സിദ്ധവേദം പഠിച്ചിരിക്കീങ്ളാ, അതിൽ ബ്രഹ്മാവെ പറ്റി ആര് ചൊല്ലിയിരിക്ക് സ്വർണ്ണ? ഞാനും അതോടെ നിർത്തക്കൂടാതെ ബ്രഹ്മാവ് എന്ന് ചൊല്ലുന്നത് നമ്മുടെ മനസ്സാണ്. അത് അഹങ്കാരം പോയിട്ട് ഇരിക്കുമ്പോൾ മനസ്സ് ബ്രഹ്മ സൃഷ്ടി സ്ഥിതി സംഹാരം ഉണ്ടാവണം. ഇതേ സമയത്ത് നമ്മുടെ മനസ്സ് നിർമ്മലമായി നിർമോഹിയായി നിർവിചാരമായിട്ട് ഇരിക്കുമ്പോൾ അവിടെ സൃഷ്ടി സ്ഥിതി സംഹാരം ഉണ്ടാവുന്നതല്ല. എപ്പോൾ മനസ്സിന് അഹങ്കാരം ഉണ്ടാവുന്നുവോ വിചാരം ഉണ്ടാവുന്നുവോ അതിന് സ്വാമി തെക്ക തെളിവ് എന്നെ ചൊല്ലുത്, ഉറങ്ങുമ്പോൾ എനിക്ക് ഒരു വിചാരവുമില്ല. ഇപ്പം സൃഷ്ടിയുമില്ല സ്ഥിതിയുമില്ല സംഹാരവുമില്ല, ആര് വന്ന് ഇരുന്നത് അറിയണില്ല, ഒന്നുമില്ല. അതേ സമയത്ത് നീ എണീച്ച ഒരു നൊടിയിൽ തന്നെ തരിയത് ഞാൻ ഇത്ര നേരം ഉറങ്ങ ഞാൻ എന്നുള്ള ഉണർവുണ്ടാവുന്നു, അതാണ് അഹങ്കാരം. അപ്പം സൃഷ്ടിസ്ഥിതി അതാണ് ബ്രഹ്മാവ്. ഇത് പറയാനുള്ള അറിവുണ്ടാകണം. അപ്പോൾ സിദ്ധവേദം രമണ മഹർഷി അതിൽ എന്താ പറയുന്നത് പറഞ്ഞിട്ടുള്ളത്, ഒരു ഇവർ വന്നിട്ട് സ്വാമീൻ്റെ അടുത്ത് പോയിട്ട് എനിക്ക് ഒലകത്തെ പാക്കരുത്, ജ്ഞാനികൾ അജ്ഞാനികളും ഒലകത്തെ പാക്കരുത് എവ്വിധെന്ന് എക്സ്പ്ലെയിൻ സൂപ്പർ പുരീറ മാതിരി ചില ടെക്നിക്കിൽ ചൊല്ലുക. ടെക്നിക്കല്ല, അതാണ് സത്യം. അത് ഒരു ഒരു ചിലരെ പെട്ടെന്ന് ചൊല്ലുമ്പോൾ പുരിയും, ചിലർക്ക് ചൊല്ലുമ്പോൾ പുരിയാതെ. അതിൽ മലയാളത്തിൽ ഇപ്പോൾ ഇതുണ്ട്, കണ്ടാലറിയുന്നു ചിലരിത്, കണ്ടാലും തെരിയാത്ത ചിലരിത്. ചിലവർ കണ്ട മാത്രയിൽ അത് പുരിഞ്ചിക്കും, പാത്തതുമേ പുരിഞ്ചിക്കും. ചിലവർ കണ്ടിട്ടും കേട്ടിട്ടും കൊണ്ടിട്ടും പുരിഞ്ചിക്കാതെ. അതുമാതിരി രമണ മഹർഷിൻ്റെ അടുത്ത് ചൊല്ലുവാ, ഇപ്പോൾ സ്വാമി നാൻ പാക്കുന്ന ഒലകവും സ്വാമി പാക്കുന്ന ഒലകവും എന്നെ വ്യത്യാസം ഒരു ചൊല്ലുങ്ക. ഒരു ജ്ഞാനി പാക്കുന്ന ഒലകവും അല്ലെങ്കിൽ ഒരു അജ്ഞാനി പാക്കുന്ന ഒലകത്തേക്ക് എന്നാ വ്യത്യാസം? കേൾക്കുമ്പോൾ ഒരു വ്യത്യാസവുമില്ല, ഒരു നൊടിയിൽ ഒരു മുടിയളവും കൂടി വ്യത്യാസം കിടയാതെ. നീ പാക്കറ ഏതോ അത് തന്നെ നാനും പാക്കറ, പക്ഷെ നാ പാക്കറ വിടെ നീ ഏതെല്ലോ പാക്കുത്. ഇപ്പോൾ ഒരു പൊണ്ണെ പാത്താ ഞാൻ ഒരു പൊണ്ണെ പാത്താ അത് അവളോടാണ്. നീ അത് പൊണ്ണ് അളകാർക്കും അത് 16 വയസ്സ് അല്ലെങ്കിൽ കഴിവിയാണ് ഇത് അത് സങ്കല്പം. നീ മറ്റേതല്ലോ അതിൽ പാക്കറ, അല്ലെങ്കിൽ ഒരു നദി പാക്കറ അത് ഞാൻ ആ നദിയാട്ടം മട്ടുന്നാ അത് അഥവാ മട്ടുന്നാ ഞാൻ പാക്കറ. നീങ്ക അതുക്ക് മേലെ പാക്കറ ഇവളോത്താൻ വ്യത്യാസം ചൊല്ലിക്കൊടുക്കുക. ആത്മ നമസ്കാരം.